Alpha Learning Institute. Learn free and earn. Learn stocks, futures, options, currency trading for free only at Alpha Learning Institute. For details, link in description. Big Boss la Sanamoda eviction பாத்தீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏனா இப்போ இருக்கிற சீசன்ல வந்து one of the deserving ஆன contestant அவங்க டாப் 5ல கண்டிப்பா இருப்பாங்க அப்படினு பல பேர் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணோம். ஆனா எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா இந்த வாரம் அவங்க எவிக்ட் ஆகி வெளியில வர போறாங்க அப்படிங்கற மாதிரி சோஷியல் மீடியால நிறைய டாக்ஸ்லாம் போச்சு. அண்ட் ரெண்டு நாளாவே பாத்தீங்கன்னா சனமோட எவிக்ஷன் பத்தி தான் நிறைய பேர் பேசிட்டும் இருக்காங்க. அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ புரியல. ஒவ்வொரு சீசன்லயும் மக்களோட ஃபேவரட்டா இருக்கிற சில கண்டெஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஷோ விட்டு பாதியில போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா எவிக்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரிதான் சனமும் ஆரம்பத்துல வந்த சில வாரங்கள் வந்து அவங்க மேல நிறைய கிரிட்டிசிசம்லாம் இருந்துச்சு. அவ்வளோ ஏன் முதல் வாரத்துல இருந்து இப்போ வரைக்கும் அங்க இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து சனம்க்கு ஆப்போசிட்டா தான் நிறைய கருத்துக்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. வார வாரம் அவங்கள வந்து நாமினேஷனுக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்க நாமினேஷன்ல இல்ல அப்படின்னா தான் அது ஒரு அதிசயமா இருக்கும். சோ மக்களோட ஃபேவரட்டா இருந்து இதுக்கு முன்னாடி சீசன்ல கூட பாதிலேயே ஷோ விட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பாக்கலாமா? லிஸ்ட்ல முதல்ல வருது நம்ம ஓவியா தான். ஆரம்பத்துல பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ஷோ வரப்போகுது அப்படின்னு சொன்னதும் நமக்கு வந்து அவ்வளவா ஐடியா இல்ல. தமிழ்ல இது எப்படி இருக்க போகுது, எப்படி வந்து விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூரியஸா இருந்தோம். சோ கண்டெஸ்டன்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவா எந்த ஐடியாவும் இல்லாம தான் வந்திருந்தாங்க. சோ அப்படி இருக்கும் போது முதல் சீசன்லயே மக்களோட மனசுல அப்படியே சார் போட்டு உட்காந்தது யாரு அப்படின்னா அது ஓவியா தான். ஓவியா வந்து ஒரு 40+ days தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பட் இருந்த வரைக்கும் பல பேருக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருந்தாங்க. இந்த ஆர்மி அப்படின்லாம் கிரியேட் ஆனதே ஓவியால ஆரம்பிச்சுதான். ஒவ்வொரு சீசன்லயுமே சில பேருக்கு வந்து ஒரு கேங்க பிடிக்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கலாம். அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா முதல் சீசன்ல மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க அப்படின்னா அது ஓவியாவா தான் இருந்தாங்க. வழக்கம் போல மக்களுக்கு ஓவியா பண்றது ஓவியா வந்து ரொம்ப பிடிச்சது. ஆனா உள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து ஓவியாவை அவ்வளவா பிடிக்கல. எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு குறும்படங்கள், அந்த 5 seconds அதெல்லாம் மறக்க முடியுமா? ஓவியா என்னதான் பாதிலேயே பிக் பாஸ் ஷோ விட்டு போனாலும் மக்களோட மனசுல இப்போ வரைக்கும் பிக் பாஸ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனே ஓவியா தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவாங்க. திரும்பிக்கோ இல்ல ஸ்ப்ரே அடிச்சு போட்டுருவேன், எல்லாம் சிரிப்பா இருக்கு சார், கொக்குநட்ட கொக்கு, நீங்க ஷட்டப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓவியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே செம்ம ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா 3rd season கவின் வீட்டை விட்டு வெளியில போன அந்த ஒரு நாள் மட்டும் டிஆர்பி வேற லெவல்ல போச்சு. ஷோ முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. ஆனா இப்போ வரைக்கும் கவன் ஏதாச்சும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாலோ, அவரோட பர்த்டேவோ, படத்துடைய அப்டேட்டோ, இந்த மாதிரி என்ன வந்தாலும் கவினோட ஃபேன்ஸ் வந்து அவரை வந்து சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் பண்றாங்க. அவ்வளவு ஏங்க, இப்போ ரீசெண்டா இந்த சீசன்ல வந்து அந்த திண்டுக்கல் தண்டபாணி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துச்சு இல்லையா, அது கவினா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வச்சே சோஷியல் மீடியால அவரை ட்ரெண்ட் பண்ணாங்க. சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கவினோட ஃபேன்ஸ் வந்து அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவரும் டைட்டில் வின் பண்ணல, ஆனா மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. ஆரம்பத்துல நிறைய கிரிட்டிசிசம்லாம் ஃபேஸ் பண்ணாலும் அதெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு கவின் பண்ற பல விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சது. எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு நான் என்ன பிரியாணியா அப்படின்ற ஒரு டயலாக்ல ஆரம்பிச்சு கவின் சொன்ன பல விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியாலயும் அப்போலாம் செம்ம ட்ரெண்ட் ஆகும். அதே season 3 டைட்டில வின் பண்ணுவாரு அப்படின்னு பயங்கர எதிர்பார்ப்புல இருந்த தர்ஷனும் கூட கவின் போன அதே வீக் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் நடக்காது அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். ஆனா தர்ஷனை அந்த வாரமே எவிக்ட் பண்ணாங்க. தர்ஷனுக்கு எப்படி ஓட் பண்ணல அண்ட் எப்படி வந்து அவரு எவிக்ட் ஆகி வெளியில வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் டைட்டில வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போச்சு. பட் அவருடைய எவிக்ஷனும் பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சீசன்ல சனம் ஆரி பாலா சனம்க்கு வந்து மக்கள் கிட்ட நிறையவே சப்போர்ட் இருக்கு. அப்படி மக்கள் சப்போர்ட் வந்து நிறைய இருக்கிற ஒருத்தவங்களுக்கு எப்படி ஓட்டு வரல அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆரம்பத்துல அந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்ல வந்து சனமா தான் ஃபர்ஸ்ட் சுரேஷும் எல்லாரும் சேர்ந்து வெளியில அனுப்புவாங்க. அப்போ சனம் ரொம்ப அழுது ஃபீல் பண்ணுவாங்க. அந்த சனத்துக்கும் இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நாமினேஷன் டாப்பல் கார்டு வந்துச்சே, அதுல கடைசி வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க அந்த சனம்க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ். நேத்து கூட கமல் சார் எபிசோட்ல சொன்னாங்க இந்த வாய்ப்புக்காக நான் 3 வருஷமா வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இவங்க எல்லாருமே மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. அட் லாஸ்ட் அதுதானே முக்கியமும் கூட. ட்ராஃபிய வின் பண்ணலனா என்ன, இவங்க எல்லாருக்குமே மக்களுடைய மனசுல கண்டிப்பா இடம் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கும் யாரு ரொம்ப பிடிக்கும், ட்ராஃபிய வின் பண்ணல ஃபைனல்ஸ்க்கு வரல அப்படின்னா கூட இவங்க எப்பவுமே பெஸ்ட் தான்ப்பா அப்படின்னு உங்களுடைய மனசுல இடம் பிடிச்ச அந்த கண்டெஸ்டன்ட் யாரு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக பிஹைண்ட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. ஆல்பா லேர்னிங் இன்ஸ்டிடியூட். லேர்ன் ஃப்ரீ
free and earn. Learn stocks, futures, options, currency trading for free only at Alpha Learning Institute. For details, link in description.